கண்டிப்பாக நம்ம போலீஸ்மேனுக்கு ஒரு ஹேட்ஸ் அப். அவர் பேர் வந்து ராஜேஷ். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து எங்கேயுமே நிற்காது, நேராக வந்து விஜயவாடாவில் தான் நிற்கும். ரூம் ரெண்டெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, நம்ம ஃப்ரெண்டோட ரூம் தான், ரெஸ்டாரண்ட் தான். ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம ஒரு புது மேட்ச்க்கு வந்து கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். இந்த எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து கரெக்டாக நமக்கு தெரியல, அட்ரஸும் கேட்டேன், நான் அந்தளவுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியல. ஸோ இது தஞ்சாவூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து 12 ஆகுது, டைம் வந்து 10:00. இங்கே தஞ்சாவூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பியாச்சு. இங்கே வந்து சென்னை, சென்னையிலேருந்து வந்து அப்படியே வந்து நம்ம வந்து விஜயவாடாவுக்கு வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கு. காலைல வந்து 6:30 வந்து இங்கே சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயினு. ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சேஞ்ச் ஆகி நம்ம வந்து போகிறோம். எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து நம்ம போக பார்க்கலாம். ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம ட்ராவல் ஒர்க் பண்ணுறோம். இந்த மேட்ச்க்குமே நமக்கு டைமே கிடைக்கல லாக்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நார்மலாக வீடியோ எடுத்ததே நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இல்லை, ஏன்னா அவ்வளோ மேட்சஸ்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து அது வந்து நம்ம இது என்ன மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸு டோர்னமெண்ட் மட்டும்தான். ஆக்சுவலாக 5 நடக்குது விமென்ஸ் டோர்னமெண்ட்டு, ஏதோ லீக் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ ஒரு 10 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து எவ்வளோ டீம்ஸ் என்னென்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல நமக்கு, ஏன்னா அங்கே யாரையும் பழக்கம் இல்லை. ஸோ அதனால் ஒரு ஆள் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சுது. ஒரு சில கோச்சஸ்ல எல்லாம் கேட்டேன், ஒரு 10 டீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக தெரியும். ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட் டைமு விமென்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம போகிறோம். நம்ம வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா 4:30 ரீச் ஆகிட்டு எக்மூரு, சென்னை எக்மூரு. இப்போ அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின்லாம் பிடிச்சி அப்படியே சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. 6:30 தான் வந்து நம்மளுக்கு ட்ரெயின் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ரொம்ப டிலே ஆயிடுச்சு, 3 வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இங்கேயே வந்து வெயிட்டிங் ஹாலில் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக 9:15 ஆகுது. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு, 9:30 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து எங்கேயுமே நிற்காது, நேராக வந்து விஜயவாடாவில் தான் நிற்கும். இது வந்து நிசாமுதீன் வரைக்கும் போகுது, அதாவது டெல்லி வரைக்கும். ஒரு லிமிட்டட் ஸ்டாப் தான் வந்து இந்த ட்ரெயினுக்கு. ஸோ ரொம்ப ஸ்பீடஸ்ட் ட்ரெயின். இப்போ பார்க்கலாம் ட்ராவல் எப்படி இருக்குது. விஜயவாடா வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ராவல் இருக்குது, டைம் வேறு ஆகிடுச்சு, பசி தாங்க முடியலை. அதாவது இதுலேயே ட்ரெயின்லேயே சாப்பிட்லான்னு பார்த்தா அப்படியே மிஸ் பண்ணியாச்சு சாப்பாடை. ஸோ அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே 5:15 ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ பார்க்கலாம், இங்கே ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன், 130 ரூபீஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டெலாம் வந்து ட்ராவல் பண்ணால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இங்கேருந்து பஸ் வசதியே கிடையாது. நமக்கு பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக வந்திருந்தோம்னா வந்திருக்கலாம். 3 வந்து லேட் ஆகிடுச்சு ட்ரெயின் வேறு. ஸோ அங்கேருந்து வந்து விஜயவாடாவிலேருந்து இங்கிட்ட மாறி வரத்துக்கு 2 ட்ரெயின் மாறி வந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து இறங்கி ஒரு ஆள்கிட்ட லிஃப்ட் டிக்கெட்லாம் வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. அந்த இடத்துலேருந்து இப்போது மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு சுத்தமாக பஸ்ஸு ஆட்டோ எதுவுமே இல்லை சுத்தமாக. அங்கேயே 1 வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக 10:00 வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆனேன். ஸோ அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, 1 அங்கேயே வெயிட் பண்ணேன். அது லிஃப்ட்டு லிஃப்ட் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தேன், லிஃப்ட் எதுவும் கிடைக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்மேன் வந்தார், அவர் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு போனார்.
ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல, 11:00 ஆகிடுச்சு, சுத்தமாகவே சாப்பிடல. ஸோ அவரே கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் எங்கே கிடைக்கும் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு நமக்காக. இல்லை பார்த்தீங்கன்னா ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே வந்து ரூம் ரெண்டெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, நம்ம ஃப்ரெண்டோட ரூம் தான், ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், காலையில் நீங்கள் வந்து போகிற இடத்துக்கு நீங்கள் போய்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சுத்தமாக லாங்குவேஜே தெரியலை, பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார். கண்டிப்பாக நம்ம போலீஸ் மேனுக்கு ஒரு ஹேட்ஸ்அப். அவர் பேர் வந்து ராஜேஷ். இங்கே மேட்ச் நடத்துகிறவங்களும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் ஃபோன் அடித்ததுக்கு ஃபோன் யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை, 11:00 ஆயிடுச்சு, எல்லாமே மேட்ச் நடத்திட்டு இருந்ததுனால எதுவும் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ்னு சொல்லிவிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கார், ரெஃப்ரி, ஆந்திரா ரெஃப்ரி. அவர் நல்ல தமிழும் பேசுவார், நம்மளோட நல்ல ஃப்ரெண்டு. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பு, இங்கே வந்து நம்பர்லாம் கொடுத்து இங்கே வந்து எல்லாருக்கும் கான்டாக்ட் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ பார்க்கலாம், எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இங்கே நடக்கிற எல்லா மேட்ச்சும், அது வந்து முக்கியமாக சொல்லப்போனால் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பு, இங்கே நடக்கிற எல்லா மேட்ச்சும் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.